ராலி விங்க்லரோட ஜாதகத்துல இந்த வருஷத்துக்கான ஸ்கிரிப்ட் எழுதுறப்ப கேடிவில பரதேசி படம் எதுவும் ஓடிட்டு இருந்துச்சாருன்னு தெரியல. டைட்டில் கார்டு போட்டு ஆரம்பிச்சதுல இருந்து டேரக்டர் பேர் போட்டு முடிக்கிற வரைக்கும் ட்ராஜடிக்கு டிராவல்ஸ் ஓபன் பண்ணப்பல பல துயரங்கள் டிக்கெட் புக் பண்ணி வந்துட்டு போயிருச்சு. இந்த வருஷத்தோட யூரோப்பா ப்ரோ ஷோல கூட அவர் செகண்ட் பிளேஸுக்கு சரிக்கிட்டதால சீட்டு குலுக்கி போட்டு பார்த்து வரலாமா வேணாமா நீயே முடிவு பண்ணிக்கோப்பா அப்படின்னு ஒலிம்பியா ஒய்யாரமா விட்டு போயிட்டாங்க போலகுது. ஆனா ராலி விங்க்லரோட கட்டத்துல ராகுவும் கேதுவும் ரவுண்டு கட்டி விளையாடினதால பரபரப்பா ஒலிம்பியா ஸ்டேஜுக்கு போனவரு சோகத்தில் மேற்கொண்டு அதை பார்க்க முடியாம செதற வச்சிருந்த சில்லறைகளை பாகிராஜ் பட்டில் வரப்பல கீழே போட்டுட்டு குனிஞ்சு காஸ்பூருக்கு போயிட்டாங்க. அட்லீஸ்ட் பழைய வருஷத்துக்கு கம்பேர் பண்றப்ப இது கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு சொல்ல வைக்கிற லெவலையாச்சும் இருந்திருக்கலாம். ஆனா அவரோட பெஸ்ட் வெர்ஷனுக்கும் பிரசன்ட் வெர்ஷனுக்கும் இடையில பாம்பன் பாலம் கட்டி ட்ரெயினே விடலாம் போல அவ்வளோ பெரிய கேப். அதோட எஃபெக்ட் இந்த வருஷத்து ஒலிம்பியால அவர் டாப் டென்ல கூட வரல. இதுதான் அவரோட ஹிஸ்டரியில ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒலிம்பியாவோட ரேங்கிங்ல டாப் டென்னை விட்டு தள்ளி போனது. ஆன்லைனில் காசு கட்டி பார்த்த எங்களுக்கே இவ்வளோ ஏமாற்றமாக இருந்தா ஒலிம்பியா காம்படிஷனுக்கு டிக்கெட் போட்டு நேரில் போய் பார்த்தா அவரோட ஃபேன்ஸுக்கு எப்படி இருந்திருக்கும்? இந்த வருஷத்தோட ஒலிம்பியாவில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வேர்ஸ்ட் டிசப்பாயின்மெண்ட்ஸாக நாங்கள் ஏன் இதை பார்க்குறோம்னா, 2018 அர்னால்டு கிளாசிக்கில் ராலி விங்க்லரோட ராவான சம்பவத்தை பார்த்து அர்னால்டுலேருந்து ஆடியன்ஸ் வரைக்கும் எல்லாம் அலண்டு போயிட்டாங்க. தலைமை நித்யானந்தா மாதிரி மாசான கண்டிஷனால தான் உடம்போட மாச கிளாஸா பேலன்ஸ் பண்ணி போஸ்ட் பண்றப்ப பாக்குற எல்லாரையும் பரபரப்புலையும் பரவஸ்திலையும் ஸ்டம்பர் பால் கணக்கா செதற விட்டாப்லன்னு சொன்னா மிகையாகாது. ஸோ ஃப்ளோ கண்டிஷன் பேலன்ஸ்லையும் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் தரமா சம்பவம் பண்ணி எத்தனை வந்த ராலி விங்க்லரோட அந்த வேர்ஷன் காணவில்லைன்னு போஸ்ட் அடிச்சு ஒட்ட வைக்கிற அளவுக்கு காணாம போனது தான் காண்டேத்தது. இந்த ஏமாற்றத்துக்கு ஆயின்மெண்ட் போடுற முயற்சியில இன்ஸ்டாகிராம்ல அவர் இந்த வருஷத்து ஒலிம்பியால அவர் போஸ்ட் பண்ண வீடியோ ஒன்று போட்டுட்டு அதுக்கு ஒரு கேப்ஷன் போட்டிருக்காப்ல. என்னன்னா, இந்த வருஷம் எனக்கு மோசமா போகும்னு நினைச்சேன், ஆனால் நினைக்காத மோசமாக தான் போவோம் அப்படிங்கிறப்பல நடந்து போச்சு. ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் வீவர், நான் ஏற்றுக்கிறேன் இந்த வருஷம் என்னோடது இல்லைன்னு. பட் என் உயிரினும் மேலான அன்பு உடன் பிறப்புகளான என் ஃபேன்ஸ் மீது ஆணையா அடுத்த வருஷம் அடையாளம் தெரியாத அளவுக்கு அப்படியே மொத்தமாக மாறி வேறாலாம் வந்து நிற்பேன். தேங்கிங் யூ, யூஆர் சின்சியர்லி ராலி விங்க்லர் அப்படிங்கிறப்பல சொல்லி முடிச்சிருக்காப்ல. வாழ்க்கையில் என்னதான் ஒரு பக்கம் நமக்கு சுக்கர சால்வையை போத்தி செழிப்பாக வச்சிருந்தாலும் அப்பப்போ அஷ்டமத்து சனி அல்லையில் மிதிச்சு அலை வச்சு வேடிக்கை பார்க்கறது இல்லையா? அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த வருஷத்தோட ராலி விங்க்லரை மறந்துட்டு அடுத்த வருஷம் பழைய பன்னீர் செல்வமா மாறி டென்னு பிஜிஎம் தெரிய விட்டு வரப்போகிற ராலி விங்க்லருக்காக காத்துக்கிட்டு இருப்போம். ஒலிம்பியா சூப்பர் ஸ்டார் லிஸ்டை சேர்ந்த லீ ஹேனி நம்மூர் சூப்பர் ஸ்டார் மாதிரி சிஸ்டமே சரியில்லை ஆ அப்படின்னு இப்போ இருக்கிற பாடி பில்டிங்கை பற்றி இன்ஸ்டாகிராமில் அவர் 1985 ஒலிம்பியா ஸ்டேஜில் எடுத்த ஃபோட்டோ ஒன்று போட்டு கேப்ஷன் போட்டிருக்காப்ல. அந்த கேப்ஷனில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வருஷத்து ஒலிம்பியாவை தொழில்நோக்க பார்வையில் நான் ஒத்து பார்த்தப்ப இந்த காலத்தில் இருக்கிற ட்ரைனிங் சிஸ்டம்ஸால தரமான மசில் மெச்சூரிட்டியையும் மசில் செப்பரேஷனையும் கொண்டு வர முடியலை. பழைய பாடி பில்டிங் வெர்ஷனோட டாப் டென் கூட கம்பேர் பண்ணுறப்ப பெருசாக பேர் சொல்லிக்கிறாப்ல இல்லை. பாடி பில்டர்ஸை பொறுத்தவரை குவான்டிட்டி, அதாவது சைஸ் என்னவோ இமயமலை மாதிரி வைல்டாக இருக்குது, ஆனால் அதோட குவாலிட்டி தான் இங்கில் தண்ணியை கலந்து ஊற்றி எழுதுனாப்ல ரொம்ப மைல்டாக இருக்குது. டாப் பாடி பில்டர்ஸ்க்கு கோச் பண்ணுற ஒரு கோச் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறப்ப இன்ன மாதிரியான ட்ரைனிங் சிஸ்டமோட கோச் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். உலகத்தரம் வாய்ந்த பிசிக்கை உருவாக்குறதுக்கு ஆப்போசிட்டான உலகத்தரம் வாய்ந்த பதில் ஒன்று அவர் சொன்னாப்ல. அது போக அவர் பார்க்கறதுக்கும் பாடி பில்டர் மாதிரி இல்லை, ஏதோ பாலிவுட் டான்சர் மாதிரி இருக்கிறாப்ல. இங்கே தான் ஓப்பன் கேட்டகரியில் இருக்கிற 95% பாடி பில்டர்ஸோட குவாலிட்டி கண்ணாப்பினான்னு அடி வாங்குது. இன்னைக்கு இருக்கிற நிறைய கோச்சஸ் கிட்ட இதான் பிரச்சனை அப்படின்னு இருக்கிற விஷயத்த தான் நான் சொல்லியிருக்கேன். கரண்ட் இல்லாத வயிறு சாக்கடிச்சாலும் அடிக்கும், ஆனால் என்றைக்குமே நான் பேசின வார்த்தையிலேருந்து பேக் அடிக்க மாட்டேன் அப்படின்னு பஞ்ச் அடிக்கிறாப்ல பாயிண்ட்டை சொல்லி முடிச்சிட்டாப்ல. ஸோ ஷேப்பையும் கண்டிஷனையும் பணையும் வச்சு சைஸை மட்டும் பெருத்துட்டு போகிறது தான் இப்போ இருக்கிற சிஸ்டம் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு மோஸ்ட்லி எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாப்ல தான் ரிப்ளை பண்ணுறாங்க. பட் அதோட சேர்த்து சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முழு காரணம் கோச்சஸ் மட்டும் இல்லை ஜட்ஜஸும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ஜட்ஜஸ் எல்லாம் பாடி பில்டிங்கை பார்த்து மார்க் போடாமல் பார்க்க பரங்கிமலை மாதிரி பெருசாக இருந்தால் மார்க்கையும் பெருசாக போட்டு கப்பு கொடுத்து கிளப்பி அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ நம்ம கோச் பண்ணுறவங்களை கெளிக்க வச்சா தானே நம்மளை கோச்சாக மதிப்பாங்கன்ற எண்ணத்தில் வேற வழி இல்லாமல் தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ண வேண்டியிருக்குன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஸோ இதிலிருந்து ஒரு விஷயம் தெல்ல தெளிவாக தெரியுது, அன்னப்பறவை பாலையும் தண்ணியையும் தனியாக பிரிச்சாப்பில் இப்போ இருக்கிற ஃபீல்டில் சக்ஸஸையும் குவாலிட்டியும் பிரிச்சிட்டாங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் குவாலிட்டியாக ஒரு சம்பவம் பண்ணி அது சக்ஸஸ் ஆகலைனா சோகமாக இருக்காதிங்க. நம்மளை பொறுத்தவரை நம்ம அவுட்புட்டை குவாலிட்டியாக கொடுப்பதே சக்ஸஸ்ன்னு இருந்துட்டோம்னா வாழ்க்கையே சக்ஸஸ், டிடு டிடு பிறக்கும் போதும் சக்ஸஸ், டிடு டிடு வாழும் போதும் சக்ஸஸ், வாழ்ந்து போத்தா சக்ஸஸ் அப்படின்னு வாழ்க்கை முழுக்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த சக்ஸஸ்க்கான ஆந்தமோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்டோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். என்றென்றும் நன்றியுடன் எஸ் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.